ஹாய் ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எல்லா பேருமே இப்போ ரீசெண்டாக கடந்த ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏன் ஹேர் ஃபால் அதிகமாகிட்டு வருது? ஃபாலே எப்படி, நான் பயங்கரமாக அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து நீங்கள் சொல்கிற டிப்ஸ் மட்டும் கிடையாது, நான் பல விஷயங்கள் நான் ஃபாலோஅப் வந்து பண்ணுறேன் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக, ஆனால் ஹேர் ஃபால் பழையபடி ஆரம்பமாகிடுச்சு. இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருந்தீங்க. ஒரு பாதி பேத்துக்கு மேலே நான் இண்டிவிஜுவலாகவே வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டேன் வாட்ஸ்அப்பில். ஆனாலுமே பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதை நீங்கள் வந்து போடுங்க, அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டுங்க ஒன்றுமே கிடையாது. எப்பயுமே வந்துட்டுங்க இந்த ஒரு கிளைமேட் மாற்றங்கள், அதாவது மூன்று சீசன் அப்போ வந்துட்டு ஹேர்ஃபால் இருக்கும். இதில் வந்து பெண்கள்னு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் இது உண்டு, சரிங்களா? அப்போ அது வந்து என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசண்ட் கிளைமேட்டை எடுத்துக்கலாம். இப்போ முழுக்க முழுக்க சம்மருக்கு கிளைமேட் மாறப்போகுது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த முழுக்க முழுக்க சம்மருக்கு மாறும்போது உங்கள் பாடி அந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற வரைக்கும் ஹேர் ஃபால் இருக்கும். இது வந்து எவ்வளவு காலங்கள் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு வாரம் டு மூணு வாரம் வரைக்கும் இருக்கலாம். ஒருவேளை மூணு வாரம் தாண்டிச்சுன்னா தான் நம்ம ஒரி பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு வாரத்துலேருந்து ஆரம்பித்து மூணு வாரத்துக்குள்ளே வந்து ஹேர் ஃபால் வந்துட்டு கண்ட்ரோல் ஆயிரும் உங்களுக்கு. இன்கேஸ் ஆகலைன்னா அதுக்கு தகுந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். அது வரைக்கும் ஒரி பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே போல் வந்துட்டு இப்போ சம்மர், அடுத்து வந்து மழைக்காலம் வரும்போதும் கொஞ்சம் வந்து ஹேர் ஃபால் ஆகும், அதுக்கு தகுந்த கிளைமேட்டுக்கு பாடி அடாப்ட் ஆகிற வரைக்கும். அப்புறம் கோல்டு சீசன் வரும் உங்களுக்கு, நவம்பர் டிசம்பர்லேயே ஹேர் ஃபால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மூன்று காலகட்டங்களில் ஹேர் ஃபால் வந்துட்டுங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு வாரம் டு மூணு வாரம் இருக்கும். மற்றபடி வந்து பயப்படுற அவசியம் இல்லை. மூணு வாரத்துக்கு மேலே போச்சுன்னா மட்டும் என்ன ப்ராப்ளம்னு பார்த்து அதுக்கு ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ஓகேங்களா? உங்களை நான் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.